ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருக்கேங்க. இதில் 3 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளியை எடுத்து நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 2 சிட்டிகை போல் மஞ்சத்தூள், 2 சிட்டிகை போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்தது எடுத்துக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எலை தூவி இறக்கிக்கோங்க. அருமையான சூப்பரான தக்காளி கொச்சு தயார். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.